हाई फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 2020 க்கான நடப்பு நிகழ்வுகள் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் முஸ்லிம் பெண்கள் உரிமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது முஸ்லிம் பெண்கள் உரிமை தினம் என்று கொண்டாடப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஆகஸ்ட் 1 தான் இந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துல இருந்து இந்தியால கொண்டாடுறாங்க கந்தசாமி கந்தசாமிங்கிற ஒரு எழுத்தாளர் இவர் வந்து நேத்து உடல்நலக் குறைவால காலமாயிட்டாங்க இவரை பத்தி சில நியூஸ் பார்த்துக்கலாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த கந்தசாமிங்கிறவங்க சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு ஸோ சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக பெற்றார்னா விசாரணை கமிஷன் அப்படிங்கிற எழுதுனதுக்காக தான் 1997 சாகித்ய அகாடமி விருது கந்தசாமி பெற்றிருக்காங்க அதே மாதிரி தமிழக அரசின் சிறந்த நூல் விருது 2006 நிகழ்காலத்திற்கு முன்பு அப்படிங்கிற நூலுக்கு பெற்றிருக்காங்க அதுவும் இல்லாமல் இவர் வந்து குறும்படம் ஆவணப்படங்களையும் இயக்கியிருக்காரு குறும்படம் வந்து என்ன படம் இயக்கியிருக்காருன்னா காவல் தெய்வங்கள்ங்கிற ஒரு குறும்படத்தை இயக்கினார் இதற்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசையும் பெற்றிருக்காங்க அப்புறம் ஆவணப்படம் அதாவது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயகாந்தனின் வாழ்க்கை வரலாறுங்கிற ஆவணப்படத்தையும் தயாரிச்சிருக்காங்க இந்த கந்தசாமி இவர் வந்து 7 நாவல்கள் மற்றும் 11 சிறுகதைகளை எழுதியிருக்காங்க இன்றைக்கி பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 7 நாவல்களில் ஒரு 4 மட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது சாயாவனம் தொலைந்து போனவர்கள் அவன் ஆனது சூரிய வம்சம் போன்ற நாவல்களையும் அதுவும் இல்லாமல் சிறுகதைகள் வந்து பார்த்திங்கன்னா அதர்பட யாத்தல் வான்கூவர் ஆறுமுகசாமியின் ஆடுகள் பெருமலை நாட்கள் போன்ற சிறுகதைகளையும் இந்த கந்தசாமி எழுதியிருக்காங்க ஒட்டுமொத்த டெல்டா தரவரிசையில் நிதி ஆயோக் வெளியிட்ட அமலாசை மாவட்ட பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது ஒட்டுமொத்த டெல்டா தரவரிசையில் நிதி ஆயோக் வெளியிட்ட அமலாசை மாவட்ட பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எதுனா சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பிஜப்பூர் தான் இதில் வந்து முதலிடத்தில் இருக்காங்க செகண்ட் இடத்துல மேகாலயாவில் இருக்கக்கூடிய ரீபோய் அப்படிங்கிற நகரமும் மூணாவது இடத்துல உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பக்ரைச் அப்படிங்கிற இடமும் இதில் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க இந்த பட்டியலை தயாரித்து வெளியிட்ட அமைப்பு நிதி ஆயோக் தான் வெளியிட்டிருக்காங்க அது மாதிரி இந்த அமலாசை மாவட்ட திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2018 ஜனவரியில் கொண்டு வந்திருக்காங்க இந்த நிதி ஆயோக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நிதி ஆயோக் வந்து January 1, 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது நிதி ஆயோக் அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன் என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா சாரி இங்கே டைப்பிங் மிஸ்டேக் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் நிதி ஆயோக்கோட அப்ரிவேஷன் நிதி ஆயோக்கோட தலைவர் வந்து பிரதமர் மோடி துணைத்தலைவராக இப்போ வந்து ராஜீவ்குமார் இருக்காங்க சரிங்களா துணைத்தலைவராக ராஜீவ்குமாரும் சிஇஓ அதாவது செயல் முதன்மை அதிகாரியாக யார் இருக்காங்கன்னா அமிதாப் காந்த் இருக்காங்க பாரம்பரிய மருத்துவ முறைகள் குறித்து இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கிடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளது பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ஜிம்பாவே ரெண்டு நாடுகளுக்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்போ போட்டாங்கன்னா 2018 நவம்பர் 3 தான் இந்த கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்காங்க உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களை வாங்க காதியுடன் ஒப்பந்தம் செய்த அமைப்பு எது திபெத்திய எல்லை பாதுகாப்பு காவல்படை ஆந்திர தேர்தல் ஆணையராக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் யாருன்னா என் ரமேஷ்குமார் இணையதள ஊடுருவல்களுக்கு எதிராக முதன்முதலாக பொருளாதார தடை விதித்த நாடு எது ஐரோப்பிய ஒன்றியம் சரிங்களா யூரோப்பியன் யூனியன் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க எதுக்காகனா இணையதள ஊடுருவல் அதுக்காக அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில மெட்ரோ ரயிலுக்கு சில தலைவர்கள் பேரை வச்சுருக்காங்க நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதாவது ஆலந்தூர் மெட்ரோ ரயிலுக்கு அறிஞர் அண்ணா அவர்களின் பெயரையும் சென்ட்ரல் மெட்ரோ ரயிலுக்கு எம்ஜிஆர் அவர்களின் பெயரையும் கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ ரயிலுக்கு டாக்டர் ஜே ஜெயலலிதா அவங்க பெயரையும் வச்சுருக்காங்க பிரதமர் மோடியின் புதிய தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஹார்திக் சதி சந்திரசாங்கிறவங்க தான் பிரதமர் மோடியோட புதிய தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க
ஐசிஆர்ஏ இன் எம்டி மற்றும் சிஇஓவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஐசிஆர்ஏ இன் எம்டி மற்றும் சிஇஓவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் சிவராமன். இந்த என் சிவராமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்கில் ஒரு 3 வருஷத்துக்கு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஐசிஆர்ஏ அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆஃப் இந்தியா லிமிடெட். இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது ஐசிஆர்ஏவோட அப்ரிவேஷன். இந்த ஐசிஆர்ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டிங் கம்பெனி. அது மாதிரி இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1971 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கூர்கண்டில் இருக்குது. ஏஐஐபியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஏஐஐபியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஜூன் லிகுன். இவர் வந்து 2வது டைமாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் வந்து இந்த பதவியை 16 ஜனவரி 2021 ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏஐஐபி அப்படிங்கிறது என்னென்னா ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2016 ஜனவரி 16 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐஐபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட தலைநகரான பெய்ஜிங்கில் இருக்குது. இந்த ஏஐஐபியில் தற்போது உறுப்பு நாடுகள் மொத்தம் 102 நாடுகள் இருக்காங்க. யுஏஇயில் இந்திய இளைஞர் துள்ளல் நடைப்பிரிவில் உலக கின்னஸ் சாதனை படைத்தவர் யார்? யுஏஇ அதாவது யுனைடட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்திய இளைஞர் துள்ளல் நடைப்பிரிவில் உலக கின்னஸ் சாதனை படைத்தவர் யார்னா சோகம் முகர்ஜி. 2021 ஜூன் 30 வரை வீட்டிலிருந்து பணிபுரிய அனுமதி வழங்கிய நிறுவனம் எது? அதாவது கூகுளில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் அடுத்த வருஷம் ஜூன் 30, 2021 வரைக்கும் வீட்டில் இருந்தபடியே அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணலான்னு சொல்லி அப்ரூவல் அதாவது அனுமதி கொடுத்துருக்காங்க. மின்சார கம்பிகள் மற்றும் மின் செலுத்தும் கோபுரங்களை ஆய்வு செய்ய ஆளில்லா குட்டி விமானத்தை பயன்படுத்திய முதல் மாநிலம் எது? மின்சார கம்பிகள் மற்றும் மின் செலுத்தும் கோபுரங்களை ஆய்வு செய்ய ஆளில்லா குட்டி விமானத்தை பயன்படுத்திய முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. எந்த கிராமத்தில் பறவைகளுக்காக தெருவிளக்குகளை எரிய விடாமல் மக்கள் இருளிலேயே வாழ்ந்தனர்? அதாவது 45 நாள் சரிங்களா, 45 நாள் ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பறவைகளுக்காக நைட்டில் ஸ்ட்ரீட் லைட்டே போடாமல் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. எங்கன்னா பொத்தக்குடி கிராமம் சரிங்களா, பொத்தக்குடி கிராமம். இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. சாரி, சூரிய மின்கலன்கள் மீதான பாதுகாப்பு வரியை மத்திய அரசு மேலும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு செய்தது? சூரிய மின்கலன்கள் மீதான பாதுகாப்பு வரியை மத்திய அரசு மேலும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு சரிங்களா, அதாவது அடுத்த வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரிய மின்கலன்கள் மீதான பாதுகாப்பு வரியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த பாதுகாப்பு வரி எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 30, 2018. வடகிழக்கு பிராந்திய மாநிலங்களில் எங்கே முதல் முறையாக மேன்ஹோல் துப்புரவு ரோபோ அறிமுகம் செய்யப்பட்டது? அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய கவுஹாத்தியில் தான் இது அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இது 3வது நகரம் சரிங்களா, அதாவது மேன்ஹோல் துப்புரவு ரோபோவை யூஸ் பண்ணுற 3வது நகரம் எதுனா இந்த கவுஹாத்தி. அதுவும் வடகிழக்கு பிராந்திய மாநிலங்கள்னு கேட்டாங்கன்னா தான் இந்த கவுஹாத்தி ஃபஸ்ட்டு சரிங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி 2 நகரங்கள் இருக்குல்ல, அது எதுன்னு பார்த்திங்கன்னா குருகிராம் மற்றும் கோவை, குருகிராம் மற்றும் நம்ம கோயம்புத்தூர். இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேன்ஹோல் துப்புரவு ரோபோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இந்த அஸ்ஸாமோட முதல்வராக இப்போ யார் இருக்காங்கன்னா சர்பானந்தா சோனாவால் இருக்காரு. கவர்னர் அதான் ஆளுநராக ஜக்தீஷ் முகி இருக்காரு. சோனம் செரிங் லெப்சா இவர் வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞர், மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் சரிங்களா, மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அந்த சோனம் செரிங் லெப்சா. இவர் ரீசெண்டாக காலம் ஆயிட்டார். இவருடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2007 பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு, மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது 2007 வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் இவருடைய நாட்டுப்புற நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 1960 அகில இந்திய வானொலி அதாவது ஆல் இண்டியா ரேடியோவில் ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. எந்த நாட்டில் இந்தியா தனது சூரிய மின் உற்பத்தி ஆலையை அமைக்க உள்ளது? இலங்கை சரிங்களா, இலங்கையில் நம்ம என்டிபிசி தான். என்டிபிசினா என்னென்னா நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்வதேச சூரிய கூட்டணி ஐஎஸ்ஏன்னு இருக்குல்ல, அந்த ஐஎஸ்ஏ திட்டத்தின் கீழே தான் இலங்கையில் வந்து சூரிய மின் உற்பத்தி ஆலை அமைக்கப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த என்டிபிசி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இது வந்து 1975 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது.
இதோட தற்போதைய சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டராக யார் இருக்காங்கன்னா குர்தீப் சிங் இருக்கார். அது மாதிரி இந்த என்டிபிசியோட தலைமையகம் ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஆந்திராவின் மூன்று தலைநகரங்கள், அதாவது ஆந்திராவுக்கு மூன்று தலைநகரங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தோட முதல்வரான விஸ்வபூஷன் ஹரிசந்தன் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாரு, ஒப்புதல் கொடுத்துருக்காரு. அதாவது சட்டப்பேரவை, ஆந்திராவோட சட்டப்பேரவை இனிமேல் அமராவதியில் இயங்கும். அது மாதிரி தலைமைச் செயலகம் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம், தலைமைச் செயலகம் விசாகப்பட்டினத்துலேயும் உயர்நீதிமன்றம் கர்னூல்லையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆந்திராவின் மூன்று தலைநகரங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா அமராவதி, விசாகப்பட்டினம், கர்னூல். எந்த மாவட்டத்தில் 42.260 கோடியில் முதல் தடுப்பணைக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினார்? அதாவது நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 42.260 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் முதல் தடுப்பணைக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. எங்கன்னா காஞ்சிபுரத்தில், சரிங்களா, காஞ்சிபுரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.